வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது ரசமணியை பற்றி, அதோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ரசமணி என்பது ஒரு அற்புதமான மணி. அதோட சக்திகளை வந்து நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஒரு ரசமணி நான் கையில் போட்டு வச்சுருந்தேன். நானே சொந்தமாக ஃபாதர்ஸை சுத்தி பண்ணி அதை ஒருத்தர்கிட்ட கொடுத்து கட்டச் சொல்லி அவர் எனக்கு கட்டி கொடுத்தாரு. அது நவபாசன மணியாக எனக்கு கட்டி கொடுத்தாரு இந்த ரசமணியை. நான் அந்த ரசமணியை எடுத்து செஞ்சு வாய்க்கில் போட்டால் நல்லதுன்னு எனக்கு தெரியும். அதனால் அதை அந்த மணியை வந்து வாய்க்கில் போட்டிருந்தேன். நான் ஒரு 11 மணிக்கு காலையில் ஒரு 10:30 மணிக்கு நான் போட்டேன். அப்படியே பக்கத்தில் ஒரு காஞ்சாத்த மலைன்னு ஒரு மலை இருக்குது, அப்படியே போயிட்டு கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி ஆச்சு. ரொம்ப நேரமாக வாய்க்கில் போட்டு உமிழ் நீர் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த உமிழ் நீர் குடிச்சிட்டு கடைசியாக ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கு அப்புறம் என்னென்னா ரசமணி எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டேன். அதுவரையும் வாய்க்குள்ள தான் இருந்துச்சு அந்த ரசமணி. அந்த ரசமணியை எடுத்து ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, 5 கப்ப கப்பக்குன்னு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னது பசிக்குதே? அப்போ தான் எனக்கு யாவுமே வந்துச்சு. நான் சாப்பிடாத விஷயமே, மத்தியானம் சுத்தமாக நான் சாப்பிடவே இல்லைங்கிற விஷயம் அப்போ தான் எனக்கு யாவத்துக்கே வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி கொடுக்கக்கூடியது ரசமணி. ரசமணினா எல்லாத்தையும் வாய்க்கில் போடக்கூடாது. நான் ரசமணி செய்வேன். ரசமணி செய்யும்போது நான் செய்யக்கூடிய ரசமணியை வந்து வாய்க்கில் எல்லாம் போட முடியாது. ஏன்னா அது சுத்தி செய்யப்படாதது. சுத்தி செய்ய ரசமணி பயன்படுத்தணுன்னா பாதரசத்தை முழுமையாக சுத்தி செஞ்சு அதுக்கப்புறம் அது ரசத்தை கட்டி, அதுவும் முறப்பிரகாரம் கட்டணும். அதுவும் மருத்துவ பிரகாரம் கட்டின ரசமணியாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் செய்வாங்க, சாதாரணமாக ரசமணி செய்வாங்க, ஆனால் அது முறப்பிரகாரம் சுத்தி செஞ்சு இந்த மாதிரி நவபாசனத்தால் கட்டப்பட்ட, அது நவபாசனமும் சுத்தி செய்யப்பட்டதாக இருக்கணும். அந்த அளவுக்கு பொறுமையாக கையால் கையாண்டு அது தயார் பண்ணுறது என்னோடய குருநாதர் ஒருத்தர் இருக்கார் நச்சாந்துப்பட்டியில். அவர் வந்து சிறப்பாக செய்வார் ரசமணியை. ஆனால் அவருடைய ஒரு ரசமணியோட விலையை குறைஞ்சபட்சம் வந்து 6000-7000 மேலே தான் சொல்லுவார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்பலாம் இருக்காது வெயிட்டு, ஒரு 7 கிராம் இல்லாட்டி ஒரு 6 கிராம் அவ்வளோதான் இருக்கும் அவர் கொடுக்குற ரசமணி. ஆனால் அதோடய ரசமணி சக்தி அதிகம். என்னைய பல ஆபத்துக்கள்லேருந்து என்னை அதை காப்பாற்றியிருக்கு. எப்படின்னா, அந்த ரசமணியை வச்சுக்கிட்டு நான் நிறைய தடவை மோட்டர் பைக்கில் பயணம் பண்ணும்போது ஆக்சிடெண்ட் ஆகக்கூடியது. அதாவது 2 தடவை என்னை வந்து லாரி வந்து என்னை இடிக்க வந்துருச்சு. அந்த இடிக்கிறதுலேருந்து, அதாவது இடிச்சிருச்சு ஏறக்குறைய, ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலை. அந்த மாதிரி 1 தடவை 2 தடவை காப்பாற்றுச்சு. அப்புறம் இன்னொரு தடவை வந்து 1 தடவை வேகத்தில் போய்கிட்டு இருந்தேன். ஒரு மோசமான இடம் அந்த இடம், 4 ரோடு, ஆனால் அந்த இடத்துல மினி ஓட்டம் உள்ள இடம், சிறு சுடலையும் கூட புனம்ராயில். அந்த இடத்துல பிரேக் அடித்தேன். நேராக போய்கிட்டு இருந்த வண்டியை அடித்த பிரேக்கில் திரும்பிக்கிட்டு ரிவர்ஸில் நின்றுச்சு. அந்த மாதிரி அந்த இடத்துல எல்லாம் அடிபட்டு விழுந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பிழைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு இடம். இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த பாதரசமணி தான் என்னை காப்பாற்றுச்சு. ஏன்னா யாருக்குமே ஆக்சிடென்ட் நடக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரசமணி வந்து அதுக்கெல்லாம் கொடுப்பனை வேணும். அந்த ரசமணின்னு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கணும்னா அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். சிவனுடைய அருள் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரசமணி அவங்க கையில் தங்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் ரசமணி. நான் செஞ்ச அதே ரசமணியை, நான் கொடுத்த ரசமணியிலேருந்து 3 மணி எனக்கு கிடச்சிச்சு. 1 மணியை வந்து எங்கள் பெரியப்பாவுக்கு கொடுத்தேன். கரெக்டாக 1 வாரம்தான், 1 வாரத்தில் தொலைச்சிட்டார். கையிலேருந்து போச்சு. இங்கே தான் விழுந்துச்சுன்னு சொன்னார். அந்த இடத்துல போய் தேடி பார்க்குறேன், கிடைக்கவே இல்லை கடைசி வரையும். அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தேன் ரசமணியை, அவரும் கரெக்டாக 1 வாரம்தான் போட்டிருந்தார். அது ஒரு பாலுக்குள்ளேருந்து பாலை கொண்டு போய் அந்த தூரில் தான் ஊற்றினோம்னு சொன்னாங்க. அந்த தூரில் போய் எவ்வளோ தேடி பார்த்தாலும் அந்த ரசமணி கிடைக்கவே இல்லை கடைசி வரையும். அதாவது மோதிரத்தோடு இருக்கக்கூடிய ரசமணி, அதுதான் விஷயமே. ரசமணி மட்டும் இருந்துச்சுன்னா மண்ணுக்குள்ளே போய் விழுந்துருச்சு, ஏதாவது காணாம போச்சுன்னு சொல்ல முடியும். அதாவது சிவன் அருள் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரசமணி தங்கும். அந்த அளவுக்கு சக்தி உள்ளது ரசமணி. சாதாரண ரசமணியெல்லாம் அந்த கெமிக்கல் மூலியமாக கட்டுற முறைகள் இருக்குது. அந்த மாதிரி கெமிக்கல்னா ரொம்பலாம் கெமிக்கல் இல்லை, ஒரு 2 விஷயந்தான். அதை வச்சு கட்டினாங்கன்னா ரசமணியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம், வெளி உபயோகங்களுக்கு பயன்படுத்தலாம். எனக்கு இதை சொல்லி கொடுத்தவங்க என்னோடய மாமனார், அவர் சொல்லுவார் என்னென்னா, ரசமணியை காக்கா விழுப்பு உள்ளவங்க, வாத சம்மந்தப்பட்ட நோய் உள்ளவங்களுக்கு பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு நோய் குணமாகும் அப்படின்னு சொன்னார்.
அதே மாதிரி இந்த ரசமணி வந்து ஒரு இடி மின்னல் தாக்காது. அவங்க வச்சு யார் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து இடி மின்னல் தாக்கவே தாக்காது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது, சக்தி உள்ளது. அந்த ரசமணியை பக்குவப்படுத்தி போடுறவங்களுக்கு தான் அது தெரியும், அதோடய அருமை. நீங்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, மந்திர உருக்கள் போடும்போது ரசமணியால் செய்யப்பட்ட மாலையில் மந்திர உரு போட்டிங்கன்னா அதோடய பல பலன்கள் 100% சித்தி அடையும். எந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த அளவுக்கு சக்தி உள்ளது ரசமணி. அதே மாதிரி ரசமணி வந்து ஒரு நோய்கள் இருக்கிறத வந்து, அதாவது மருத்துவ முறையில் கட்டப்பட்ட ரசமணியை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை குணமாக்கும். பழனிமலை இதில் இருக்கக்கூடிய பாசனம், நவபாசன மணியை வந்து சிலை வந்து, அந்த சிலை வந்து 108 புடம் போட்டு உருவாக்கப்பட்டது. அந்த ரசமணி 108, குறைஞ்சபட்சம் 108, அளவுக்கு அதிகமாக இருக்கலாம், மினிமம் அந்த 108 முறையில் அந்த நவபாசனத்தை வந்து சுற்றி செஞ்சு, அதுவும் அத்தனை கிலோ உள்ள அந்த பாசனத்தை தயார் பண்ணுறதுக்கு எத்தனையோ வருடங்கள், 20 வருஷமோ 25 வருஷமோ அவர் எடுத்திருக்கார் அந்த அந்த சிலையை செய்கிறதுக்கு மட்டுமே. அந்த அளவுக்கு ரசமணியை அந்த சுத்தி பண்ணி, எல்லாத்தையும் சுத்தி பண்ணி அந்த ரசத்தை செய்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை செஞ்சுருக்காரு அந்த சித்தர் கோரக்கர். அதாவது போகர் சித்தர் அதை வந்து அந்த பாசனத்தை செய்ய, அந்த சிலையை செய்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார். அந்த இதை வந்து பல பேர் வந்து அதை சுரண்டி சுரண்டி எடுத்ததாக அதிகப்படியாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனாலேயே இப்போ அந்த சிலையே அங்கே வைக்காமல் வெளியில் எடுத்து வச்சுருக்காங்க அந்த சிலை. அந்த அளவுக்கு சக்தி உள்ளது, பல நோய்களை குணமாக்கக்கூடிய சக்தி உள்ளது ரசமணி. அது இல்லாமல் பேய் பிசாசு. ஒரு தடவை வந்து நான் அந்த மாதத்தை போட்டுக்கிட்டு ஒருவங்க எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் படுத்து கிடந்தேன். புலாங்குச்சி இன்னும் ஒரு வீட்டில் எங்கள் மாமா வீட்டில் படுத்து கிடந்தேன். அவங்க வீட்டில் வந்து அவங்க அவங்களுடைய வீட்டுக்காரங்க அத்தை வீட்டில் படுத்துருக்கும்போது அவங்க வீட்டுக்காரங்க வந்து மருந்து குடித்து இறந்துட்டாங்க. அந்த வீட்டில் போட்டிருக்கும்போது நேர் வரை இந்த விஷயத்தை அவங்களுக்கே தெரியாது. நான் சொன்ன விஷயம், இப்போ சொல்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியாது, ஏன்னா அவங்க பயப்படுவாங்கிறதுனால நான் நேர் வரையும் சொன்னதே கிடையாது. அங்கே நான் இந்த வீட்டில் படுத்திருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னை நோக்கி, அப்போ தான் தூங்குறேன், என்னை நோக்கி சலங்க ஒலியோட ஒரு சத்தம் வந்துச்சு, உரும சத்தத்தோடு அப்புடின்னு சத்தத்தோட சலங்க ஒலியோட சத்தம் வந்துச்சு. என்னை நோக்கி வந்துச்சு. எனக்கு உடம்பு புல்லரிக்குது. அது ஏதோ ஒரு காரணத்தினால என்னை அன்னைக்கு வந்து இந்த ரசமணி தான் என்னை காப்பாத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரசமணி இருக்கவங்க ஏ பேய் பிசாசு, பில்லி சூனியம், ஏவல் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் பலிக்காது. அதே இல்லாமல் வசீகர சக்தி அதிகமாக்கும். மக்கள் வசீக சக்தி, ஜன வசீகர சக்தி அதிகமாக்கி கொடுக்கும். பெண்களை வசப்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த ரசமணிக்கு வந்து சக்தி அதிகம். இந்த ரசமணி வச்சுருக்கவங்களுக்கு தன்னலாபம் ஏற்படும். மக்கள் எல்லாம் ஈர்க்கப்படுவாங்க தன்னை நோக்கி. அவங்க சொல்கிறத எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ரசமணிக்கு சக்தி உள்ளது. அந்த ரசமணியை கழுத்தில் கட்டி வெள்ளை பட்டு நூலால் கழுத்தில் கட்டி போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அருமையான சங்கீத ஞானம் கிடைக்கும். அதே ரசமணியை கொஞ்சம் 35 கிராமுக்கு மேலே உள்ள அளவோடு எடுத்து அதை இடுப்பில் மஞ்சள் நூல்னால் மஞ்சள் பட்டு நூல்னால் செஞ்சு இடுப்பில் போட்டாங்கன்னா அது தம்பனமணியாக வேலை செய்யும். தம்பனமணின்னா ஒரே சமயத்தில் 100 பெண்களாக இருந்தாலும் புணர முடியும், விந்து விழாது. அதாவது அவங்களுடைய விந்து வெளியாகாத அளவுக்கு அது கட்டுப்படுத்தும். அந்த அளவுக்கு வந்து இந்த ரசமணிக்கு சக்தி உள்ளது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களுக்கு, அதாவது ரசமணி வச்சுருங்கவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுலேருந்து, ஏன்னா எனக்கு நான் வச்சுருக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி தான் இடி விழுந்துச்சு. ஏன்னா நான் நினச்சேன் அப்போதைக்கு இடி விழுகும்னு அந்த இடத்துல, கரெக்டாக அதே இடத்துல விழுந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னை அந்த எந்த இடத்துல ரசமணி இருக்கோ அதுலேருந்து தூரமாக போய் விழுவும் அந்த இடி. அந்த அளவுக்கு இந்த ரசமணிக்கு வந்து அளவில்லா சக்தி உடையது. இதை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்லா இருப்பாங்க. ஏன்னா ஒரு என்னோடய நண்பர் கேட்டார் ரசமணியை பற்றி ஒரு விஷயம் சொல்லி, கெமிக்கல் உள்ளது பயன்படுத்தக்கூடாது, போடக்கூடாது. உண்மைதான், கெமிக்கலான விஷயங்களை ரசமணியை வந்து போடக்கூடாது தான். உடம்பில் போட்டுக்கலாம், உள் உபயோகங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. மோதிரமாவோ எதா அது பயன்படுத்தும் போது, தவறான ரசமணியை பயன்படுத்தும் போது என்னாகும்னா இந்த மாதிரி பாதிப்புகள், சுத்தி செய்யப்படாத ரசமணியை பயன்படுத்தும் போது பாதிப்புகள் ஏற்படும்.
அது உண்மைதான். ஆனால் நவபாசனத்தால் செய்யப்பட்ட ரசமணி பயன்படுத்தும் போது அவங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளோ எதுவுமே இருக்காது. அதற்கு பதிலாக அவங்க உடம்புல இருக்க நோய்கள் குணமாகிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும் ரசமணி. இந்த விளக்கம் போதும் நினைக்கிறேன் ரசமணியை பற்றி. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அனுபவத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் இதுவரையும். ஏன்னா அந்த அளவுக்கு ரசமணி வந்து பெஸ்ட், மிகவும் சிறந்த ஒரு சிவனுடைய பொக்கிசம். நன்றி, வணக்கம்.